வணக்கம் மக்களே. அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று அம்பத்தூரில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒருமனதாக நின்று 5வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் இந்த சட்டங்களின் பெயர் மாற்றங்களை எதிர்த்தும், இந்தி திணிப்பையும் எதிர்த்தும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முழுமனதாக ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அறிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் வழக்கறிஞர்கள் அனைவரும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து மாநிலம் தழுவிய போராட்டமாக இது எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துள்ளனர். புதிய நடைமுறை சட்டத்தை திருத்தும் முயற்சி அனுமதியோ. ஒன்றிய அரசு மோடி அரசு வஞ்சி காதே வஞ்சி காதே வழக்கறிஞர் சமுதாயத்தை வஞ்சி காதே வஞ்சி காதே வஞ்சி காதே மோடி அரசு ஒன்றிய அரசு வஞ்சி காதே வஞ்சி காதே இந்திய மக்களை வஞ்சி காதே ஒன்றிய அரசு மோடி அரசு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்துள்ள இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டத்தை மாற்றி அமைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் மாற்றம் செய்து 11/8/2023 அன்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் உள்ளபோது தாக்கல் செய்துள்ளதை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பு வன்மையாக கண்டித்து 21/8/2023 முதல் 31/8/2023 வரை காலை 10 மணி முதல் 10:30 வரை ஒவ்வொரு தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அம்பத்தூர் வழக்கறிஞர் சங்கமும் அம்பத்தூர் அட்வொகேட் அசோசியேஷனும் இன்றைய தினம் 5வது நாளாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றியை தரும். அதே போன்று மத்திய அரசு மேற்படி சட்டங்களை திரும்ப பெறும் வரை தமிழகத்தில் இந்த போராட்டங்கள் ஓயாது. இதை நாங்கள் மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற மீண்டும் 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 வலியுறுத்தி அதில் வெற்றி காண்போம். தமிழகத்தில் எக்காலத்திலும் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் சட்ட புத்தகத்திலோ அல்லது எந்த வடிவத்திலோ நாங்கள் புகுத்துவதை திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களது போராட்டம் வருங்காலங்களில் ஒரு மிகப்பெரிய தமிழகம் தழுவிய போராட்டமாக மாறும் என்பதை தெரிவித்து உடனடியாக மத்திய அரசு மேற்படி சட்ட திருத்தங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடைய வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை மேற்படி சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்துகிறோம்.